ஹாய், ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும், அதாவது ஒலி வேறுபாடு அறிக, சரிங்களா? ஸோ நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த டைப் ஆஃப் கொஷினில் தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல கேட்டிருந்த ஒரு கொஷினே வந்து நிறைய பேருக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த ஒலி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லோட அந்த நம்ம உச்சரிக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து சொல்லோட இதெல்லாம் பொருளும் வந்து மாறும், சரிங்களா? ஸோ அதான் வந்து சொல்லும் பொருளுமே வந்து ஒலி வேறுபாடு அறிக, சரிங்களா? கம்பல்சரி இதில் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் நம்ம ஃபுல்லாக 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்த கொஷின்ஸ் தான் இதெல்லாமே. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் நாங்கள் சேர்த்திருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டாபிக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், சிலபஸில் இந்த ஒரு டாபிக் கம்பல்சரி இருக்குது, சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வந்து மார்னிங் டைம் தமிழும் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஜிஎஸ் வந்து முக்கியமான 100 கொஷின்ஸும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம், சரிங்களா? அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாமே சிலபஸ் வரைய டெஸ்ட்டும் வச்சுட்ருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம குரூப் 4 ஆல்ரெடி படிச்சிருப்போம், பட் வந்து அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எழுதியிலே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறக்கு வில்லிங் இருக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வாரியாக தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சிலபஸ் வாரியாக தான் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் சிலபஸ் வாரியாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? பலி, பலி என்பதன் பொருள் என்ன? வலி என்பதன் பொருள் என்ன? ஸோ ஆன்சர் உடல் வலி. ஸோ இந்த வலியெல்லாம் என்ன சொல்லுவோம், உடல் வலிக்கு தான் இந்த லீ போடுவோம், சரிங்களா? ஸோ உடல் வலி, சரிங்களா? அதே வந்து பாருங்கள், இந்த வலி இந்த லா, சரிங்களா? இந்த வலிக்கு என்ன வரும்னா காற்று, இந்த வலி அப்படின்னா பாதை, சரிங்களா? ஸோ மூணு விதமான இது கொஷின்ஸ் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து வலி, 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 சரிங்களா? ஸோ இதோட மூணோட இந்த உச்சரிப்புலேயே வந்து நம்மளுக்கு பொருள் தெரியும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மூணுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் லைனாக கொடுத்துருப்பாங்க. முன்னும் பின்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ குரூப் 4லேயே நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரே கேள்வி தான், பட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுச்சு, அதுலேயே நிறைய பேருக்கு மார்க் போயிடுச்சு, சரிங்களா? ஸோ நம்ம சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், உடல் வலி, உடல் வலி. அதே மாதிரி இந்த வலி அப்படிங்கிறது வந்து காற்று, இது வந்து நம்ம வலி பாதைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், வலி விடுங்க. ஸோ இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா வலி, வலி பாதை, சரிங்களா? சரியா, செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? முடிஞ்சாலும் நீங்களும் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கான கொஷின்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? செகண்ட் கொஷின், தாள் என்பதன் பொருள், தாள், தாள் என்பதன் பொருள். ஸோ ஆன்சர் நாக்கு, சரிங்களா? தாள் அப்படின்னா நாக்கை தான் குறிக்கும், சரிங்களா? அதே வந்து பாருங்கள், இந்த தாள் அப்படின்னா தாழ்பால், நம்ம கதவோட தாழ்பால், சரிங்களா? இந்த தாள் அப்படின்னா திருவடி, சரிங்களா? இந்த தாள் அப்படி போட்டோம் அப்படின்னா திருவடி வரும், இந்த தாள் அப்படின்னா தாழ்பால், சரிங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஸு உங்களுக்கு வந்து, சரிங்களா? தாள்னா நாக்கு, இந்த தாள் அப்படிங்கிறது வந்து தாழ்பால், இந்த தாள் அப்படின்னா திருவடி, சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கிளி என்பதன் பொருள், கிளி, சரிங்களா? குண்டுலா, கிளி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் அச்சம், சரிங்களா? கிளி என்பதன் பொருள் என்ன? அச்சம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், இந்த கிளி அப்படின்னா பறவை, இந்த கிளி அப்படின்னா கோடு கிழித்தல், சரிங்களா? கோடு கிழிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு வந்து இந்தலா வரும், பழத்துக்கு போடுறலா, சரிங்களா? ஸோ இந்த லீ அப்படின் கிளி, இந்த கிளி நமக்கு தெரியும் பறவை, சரிங்களா? நம்ம அதிகமாக இதை மட்டும்தான் கேட்டிருப்போம், இந்த பறவையில் இருக்கிற அந்த கிளி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நாலாவது தலை, தலை, தலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரசு. நம்ம தலை சொல்லுவோம் சிரசு, சரிங்களா? முதன்மை, தலைமை தாங்குறாங்க அப்படின்னா முதன்மை, முதன்மையில் இருக்காங்க, சரியா? ஸோ அதான் நம்ம தலைமை, தலைமை அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதாவது வந்து முன்னாடி முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் தலைமை, சரிங்களா? முதன்மை. அதே வந்து இந்த தலை அப்படின்னா கட்டுதல், சரிங்களா? இந்த லை, தலை அப்படின்னா இலை, சரிங்களா? தலை, இலை,
இந்த தலை அப்படின்னா கட்டுதல், சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுவே நான் தனியாக ஒரு வீடியோ போட்ட ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதில் தான் மார்க்ஸ் வந்து விட்டுறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் போடுறேன். ஸோ கம்பல்சரி வந்து வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். அதே மாதிரி இன்னையிலேருந்து வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வீடியோஸ் கம்பல்சரி நாங்கள் போடுவோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து ஜிஎஸ்க்கும் வந்து 100 கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ரெண்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிலபஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனும் பார்த்துடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி. அலை, அலை என்பதன் பொருள். அலை அப்படின்னா கடல் அலை, சரிங்களா? கடல் அலை, இந்த அலை வந்து கடல் அலை. இந்த அலை அப்படின்னா புற்று, சரி? அலை அப்படின்னா புற்று. இந்த அலை அப்படின்னா அழைத்தல், அழைத்தார்கள், அலை அப்படின்னால சொல்லுவோம்ல. ஸோ அழைத்தல் அப்படின்னா இந்த அலை, சரிங்களா? அடுத்தது 6வது கேள்வி, ஒளி. ஸோ இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஒளி என்பதன் பொருள், ஒளி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சத்தம், சரிங்களா? இந்த குண்டுலாக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வரும். இதே இந்த ஒளி அப்படின்னா விளக்கு, சரிங்களா? ஒளி விளக்கு. அடுத்தது இந்த லி வந்து பாருங்கள், ஒளி அப்படின்னா நீக்கு, சரிங்களா? ஒளி அப்படின்னா நீக்கு. ஒளிக, ஒளிக சொல்கிறோம்ல, ஒளிக அப்படின்னா அவங்கள இப்படி நீக்கிறது, அவங்கள குறிக்கோள் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதை நீக்கு, நீக்குக. அடுத்து வந்து பாருங்கள், 7வது கேள்வி, உலை. உலை என்பதன் பொருள், உலை அப்படின்னு என்ன? கொதிகலன், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொதிகலன், சரியா? ஸோ இந்த லை உலை அப்படின்னா சேரு, இந்த உலை அப்படின்னா மான், சரிங்களா? உலை அப்படின்னா கொதிகலன், இந்த உலை அப்படின்னா சேரு, இந்த உலை அப்படின்னா மான். அடுத்து 8வது வந்து பாருங்கள், கலை. கலை என்பதன் பொருள், கலை என்பதன் பொருள், ஆன்சர் வித்தை, என்ன? கல்வி, சரிங்களா? வித்தை என்ன? கல்வி குறிக்கும். அதே வந்து பாருங்கள், இந்த கலை அப்படின்னா நீக்கு, சரிங்களா? களை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இதுக்கு தான் இந்த கலை, இந்த லை போடுவோம், சரிங்களா? இந்த கலை அப்படிங்கிறது வந்து மூங்கில் குறிக்கும், சரிங்களா? இந்த லை அப்படிங்கிறது வந்து மூங்கில் குறிக்கும். 9வது கேள்வி, சூள். சூள் என்பதன் பொருள், சூள் என்பதன் பொருள் என்ன? கர்ப்பம், சரிங்களா? கர்ப்பம். சூள் அப்படின்னா என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்ப்பம். சூள், இந்த சூள் அப்படின்னா சபதம், சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, சூள் உரைக்கிறது, சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு, சூள் உரைக்கிறது சபதம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன்ஸில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது, சரிங்களா? இந்த சூள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சுற்றி கொள்ளுதல், சரிங்களா? சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா சுற்றி கொள்ளுதல், சரிங்களா? இந்த சூழ்னா சபதம், இந்த சூள் அப்படின்னா என்னென்னா கர்ப்பம், சரிங்களா? ஸோ இது ரொம்ப இந்த டைம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இந்த கொஷின்ஸை குரூப் 4 எக்ஸாம்லாம். 10வது கேள்வி, உழவு. உழவு என்பதன் பொருள், உழவு என்பதன் பொருள், ஆன்சர் ஆப்ஷன் பி, திரிதல். உழவு திரிதல். இந்த உழவு அப்படிங்கிறது வந்து என்னென்னா வேவு பார்க்கறது, உழவு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, வேவு பார்க்கறது, சரிங்களா? ஸோ இந்த உழவு அப்படிங்கிறது வந்து பயிர் தொழில், சரிங்களா? உழவுதல், பயிர் தொழில், இது வந்து விவசாயத்துக்கு சொல்லுவோம்ல பயிர் தொழில் அது. 11வது கேள்வி வந்து பாருங்கள், வால். வால் என்பதன் பொருள், வால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விலங்கின் உறுப்பு, சரிங்களா? ஸோ இந்த வால் தான் வந்து பார்த்திங்கன்னா மங்கி, ஸோ மற்ற விலங்குகளோட உறுப்புகளில் வரதான் இந்த வால், சரிங்களா? இந்த வால் அப்படிங்கன்னா கருவி, சரிங்களா? நம்ம கத்தி இருக்கல, அது கூட சேர்ந்தது வால் இருக்குல்ல, அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவி, சரிங்களா? ஸோ அதை குறிக்கிறது இந்த வால். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் அப்படின்னா உயிரோடு இரு, உயிரோடு இரு, சரிங்களா? வாழ்க, வாழ்ந்தார்கள், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அப்போ உயிரோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த வால் அப்படிங்கிறது வந்து கருவி குறிக்கும், நம்ம கத்தி மாதிரி இருக்குள்ள வால் அதை குறிக்கும், சரிங்களா? 12வது கேள்வி, தாள். தாளி, தாளி என்பதன் பொருள், தாளி என்பதன் பொருள் குழம்பு தாளித்தல், சரிங்களா? நம்ம தாளிக்கிறோம் கிச்சனில், நம்ம தாளிக்கிறோம் தாளிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு இந்த லி தான் யூஸ் பண்ணுவோம், தாளி, சரிங்களா? இந்த தாளி அப்படின்னா குடம், சரிங்களா? இந்த லி அப்படிங்கிறது குடம். இந்த குண்டுலா போட்ட தாளி அப்படின்னா கணவன் மனைவிக்கு, மனைவிக்கு கட்டும் சின்னம், சரிங்களா? ஸோ நம்ம மங்களையும் சொல்லுவோம்ல, அதை தாளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லீ வரும், சரிங்களா? அடுத்து 13வது கேள்வி, விலை. விலை என்பதன் பொருள், விலை என்பதன் பொருள், ஆன்சர் விளைச்சல், சரிங்களா? விளைச்சல்.
அது இந்த விலை அப்படிங்கிறது வந்து முயற்சி, இந்த விலை அப்படிங்கிறது வந்து மதிப்பு. சரிங்களா, நம்ம விலை கேட்குறோம்ல ஒவ்வொரு கடையிலுமே, ஸோ அதுக்கு வந்து குண்டுலாம் யூஸ் பண்ணுவோம். விலை அப்படின்னா மதிப்பு, இந்த விலை அப்படின்னா முயற்சி. சரிங்களா, ஸோ நமக்கு எப்போவுமே எக்ஸாமில் ரெண்டோ இல்லை மூணு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒளி வேறுபாடு ஏதோ ஒன்று ரெண்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், ஏதோ ஒன்று தான் நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். சரிங்களா, இறங்கு என்பதன் பொருள், இறங்கு என்பதன் பொருள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்குண்டான சொல்லும் பொருளும். சரிங்களா, இந்த இறங்குக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னொரு இறங்குக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன். சரிங்களா, இந்த இறங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வான்னு சொல்லுவோம்ல, இறங்குதல் அதுக்கு வரும். சரிங்களா, அப்போ இந்த இறங்குக்கு என்ன வரும், இந்த இறங்குக்கு என்ன வரும். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். 15th, இலை, இலை என்பதன் பொருள், இலை என்பதன் பொருள் ஆன்சர். இது வந்து முற்றிய தளிர்னு சொல்லுவோம். சரிங்களா, இலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா முற்றிய தளிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இலை அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தலையை குறிக்குது, தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது வந்து செடியில் இருக்கிற தலைகளை வரும் இலை அப்படிங்கும் போது அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய பொருள் வந்து மாறும். சரிங்களா, இலைனா முற்றிய தலையர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, இலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த லை அப்படின்னா மெலிதல், இலைத்தார்கள் சொல்லலாம், மெலிந்தார்கள். சரிங்களா, இந்த லை அப்படிங்கிற இலை அப்படின்னா நூல். சரிங்களா, 16th கேள்வி வந்து பாருங்கள். இற என்பதன் பொருள், இற என்பதன் பொருள் வந்து இறப்பு. சரிங்களா, இற என்பதன் பொருள் என்ன, இறப்பு. இந்த இற அப்படின்னாலும் இறப்பு தான் வரும், இந்த ரா மட்டும்தான் உங்களுக்கு மாறும். சரிங்களா, இறப்பு தான் இந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து கெஞ்சுதல். சரிங்களா, இந்த இறப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கெஞ்சுதல். அடுத்து வந்து பாருங்கள், 17, உறவு, உறவு என்பதன் பொருள், உறவு என்பதன் பொருள் ஆன்சர் வலிமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலிமை. சரிங்களா, இந்த உறவு அப்படின்னா சுற்றம். சரிங்களா, உறவினர்கள் சொல்கிறோம்ல, ஸோ உறவு அப்படின்னா என்ன, சுற்றம். பதினெட்டாவது கேள்வி, அரி என்பதன் பொருள், அரி என்பதன் பொருள் ஆன்சர் வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி வெட்டு. இந்த அரி அப்படின்னா என்ன, அறிந்து கொள், தெரிந்து கொள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவீர்கள். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அரி, இந்த அரி வரும். சரிங்களா, அடுத்தது 19, வாழை, வாழை என்பதன் பொருள், வாழை என்பதன் பொருள் ஆன்சர் இளம்பெண். சரிங்களா, இந்த வாழை அப்படிங்கிறது வந்து இளம்பெண், இந்த வாழை அப்படின்னா மரம், வாழை மீன் வகை. ஸோ இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளுக்கே தெரியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, வாழை அப்படின்னா இளம்பெண், வாழை மரம் நம்மளுக்கு தெரியும், இந்த வாழைக்கும் இந்த வாழைக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, பட் வாழைங்கிறது ஒரு மீன் வகைன்னு தெரியும், அது எந்த லை வரும் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு உச்சரிப்புமே நம்ம சொல்கிறதுலேயே நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்து படிக்க கன்ஃபியூஸாக இருந்தால் நம்ம வந்து மெட்டீரியலாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம், உங்களுக்கு வேணுனா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சிலபஸ் வரை எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, வேணுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 20th கேள்வி, அறிவை, அறிவை என்பதன் பொருள், அறிவை என்பதன் பொருள் பெண், இந்த அறிவை அப்படின்னா தெரிந்து கொள். சரிங்களா, அறி அறிவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள், அறிந்து கொள், அதுக்கு தான் வரும். சரிங்களா, 20th கேள்வி, சரி 21, அறம் என்பதன் பொருள், அறம் என்பதன் பொருள் வந்து ஒரு கருவி. சரிங்களா, அறம் அப்படின்னா ஒரு கருவி, இந்த அறம் அப்படின்னா தர்மம். சரிங்களா, அறம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருவி, அறம் அப்படின்னா தர்மம். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 22nd கேள்வி, ஆற, ஆற என்பதன் பொருள், ஆற என்பதன் பொருள் நிறைய, இந்த ஆற அப்படின்னா தனிய. சரிங்களா, அந்த இங்கே ஆற அப்படின்னா நிறைய, ஆற தனிய. அடுத்தது வந்து பாருங்க, 23rd கேள்வி, அறை, அறை என்பதன் பொருள், அறை என்பதன் பொருள் ஆன்சர் பாதி. சரிங்களா, இது இந்த அறை அப்படின்னா வீட்டில் உள்ளிடம், வீட்டில் இருக்கிற ரூம்களை சொல்லுவோம் இல்லை அறை அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த அறை வரும், மேலே இருக்கிற அறைக்கு வந்து பெட் பாதி. சரிங்களா, ஸோ அறை பாதின்னு நம்ம சொல்கிறோம்ல அது. 24, இறை, இறை என்பதன் பொருள், இறை என்பதன் பொருள் ஆன்சர் தீனி. சரிங்களா, இறை, இறைனா தீனி, இந்த இறை அப்படிங்கிறது வந்து கடவுள். சரிங்களா, இறைவன் கடவுள். சரிங்களா, அடுத்து 25, வலை என்பதன் பொருள்,
வலை என்பதன் பொருள் ஆன்சர் மீன்பிடி வலை. மீன்பிடி வலை, இந்த வலை அப்படிங்கிறது வந்து பொந்து வளையல் எல்லாமே குறிக்கும் சரிங்களா. இந்த வலை அப்படிங்கிறது வந்து பொந்து வளையல் எல்லாத்தையுமே குறிக்கும். 26. இரவு. இரவு என்பதன் பொருள், இரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இரவு நேரத்தை குறிக்கும். இந்த இரவு அப்படின்னா இரத்தல் சரிங்களா, இரவு அப்படிங்கிறது வந்து இரத்தல். 27. உரு. உரு என்பதன் பொருள், உரு என்பதன் பொருள் ஆன்சர் வடிவம், உருவம் வடிவம் அதை குறிக்கும். இந்த உரு அப்படின்னா மிகுதி, உறுதியாக மிகுதியாக சரிங்களா. ஸோ உரு, உருவம் வடிவம் உறுதியாக. இது வந்து நம்ம எப்போ ஒரே இதாக சொல்லாதான் நம்ம அந்த சென்டென்ஸோடு சொல்லி நம்ம சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா, ஆன்சர்ஸ் தெரியாத பட்சத்தில். 28. இருப்பு. இருப்பு என்பதன் பொருள், இருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருப்புனா என்ன ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி உலோகம். இருப்பு அப்படின்னா என்ன, உலோகம் சரிங்களா. அது இந்த இருப்புனா புதர் சரிங்களா, இந்த இருப்பு அப்படிங்கிறது வந்து புதர். 'கரை. கரை என்பதன் பொருள், கரை என்பதன் பொருள் ஓரம், கரையோரம் சொல்லுவோம்ல கரை ஓரம். இந்த கரை அப்படின்னா அழுக்கு, துணியில் கரை இருக்கல துணிக்கரை, ஸோ அது இந்த ரை வரும் சரிங்களா, அதுதான் அழுக்கு. அடுத்து வந்து பாருங்கள் 30வது கேள்வி. செரு. செரு என்பதன் பொருள், செரு அப்படிங்கிறது வந்து என்ன எதை குறிக்கும் அப்படின்னா திமிர் சரிங்களா. இந்த செரு அப்படின்னா வயல், செருனா திமிர், இந்த செரு அப்படிங்கிறது வந்து வயலை குறிக்கும். 31. கூரை. கூரை. கூரை என்பதன் பொருள் ஆன்சர் வீட்டு முகடு, வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கூரை சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ரை. இந்த கூரை அப்படிங்கிறது வந்து ஆடை சரிங்களா, கூரை ஆடை. இது எல்லாமே ப்ரீவியஸில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உரல். உரல் என்பதன் பொருள், உரல் என்பதன் பொருள் தானியம் குற்றம் கருவி சரிங்களா. உரல், உரல் எடுக்கிறோன்னு சொல்லுவாங்களே தானியம் குற்றம் கருவி. இந்த உரல் அப்படின்னா துன்பம் சரிங்களா, உரல் துன்பம். 33. ஈரல். ஈரல் என்பதன் பொருள், ஈரல் என்பதன் பொருள் ஆன்சர் வருந்துதல், ஆப்ஷன் பி வருந்துதல். இந்த ஈரல் அப்படின்னா நெருக்கம், ஈரல்னா வருந்துதல் நெருக்கம். 34வது கேள்வி. ஏரி என்பதன் பொருள், ஏரி என்பதன் பொருள் ஆன்சர் தீ. இந்த ஏரி அப்படின்னா வீசு சரிங்களா, ஏரினா என்ன தீ, இந்த ஏரி அப்படிங்கிறது வந்து வீசு. 35வது கேள்வி. உரை என்பதன் பொருள், உரை அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க சொல் சரிங்களா, உரையாடல் இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா. உரைனா சொல், இந்த உரை அப்படிங்கிறது வந்து மூடி குறிக்கும் சரிங்களா, உரை மூடி. 36. ஒரு என்பதன் பொருள், ஒரு என்பதன் பொருள் ஆன்சர் ஒன்று சரிங்களா. இந்த ஒரு அப்படின்னா பொருந்துதல், ஒருன்னா என்ன ஒன்று, இந்த ஒரு அப்படிங்கிறது வந்து பொருந்துதல். 37வது கேள்வி. ஊர. ஊர என்பதன் பொருள், ஊர என்பதன் பொருள் ஆன்சர் நகர சரிங்களா, நகர. இந்த ஊர அப்படின்னா சுரக்க. அடுத்து வந்து பாருங்கள் 38வது கேள்வி. ஏரி என்பதன் பொருள், ஏரி என்பதன் பொருள், ஏரி என்பதன் பொருள் ஆன்சர் நீர்நிலை சரிங்களா, நீர்நிலை. இந்த ஏரி அப்படின்னா மரம் ஏறுதல் சரிங்களா, இந்த ஏரி அப்படிங்கிறது வந்து நீர்நிலை குறிக்கும், இந்த ஏரிங்கிறது வந்து மரம் ஏறுதலை குறிக்கும். 39வது கேள்வி. குறுகு. குறுகு என்பதன் பொருள், குறுகு என்பதன் பொருள் ஆன்சர் அன்னம். இந்த குறுகு அப்படின்னா சுருங்கு சரிங்களா, குறுகு சுருங்கு வரும், இந்த குறுகு அப்படின்னா அன்னம். 40வது கேள்வி வந்து பாருங்கள். கறி என்பதன் பொருள், கறி என்பதன் பொருள் அடுப்பு கறி வரும் சரிங்களா, கறி என்பதன் பொருள் அடுப்பு கறி வரும், அதே மாதிரி யானையும் வரும் சரிங்களா. இந்த கறி அப்படின்னா மாமிசம் சரிங்களா, இந்த கறிங்கிறது வந்து மாமிசம். 41 வந்து பாருங்கள். தறி. தறி என்பதன் பொருள், தறினா என்ன அணிந்துகோள், இந்த தறி அப்படின்னா வெட்டு சரிங்களா, இந்த தறினா வெட்டு. 42.
கூரிய என்பதன் பொருள். கூரிய அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் கூர்மையான. கூரிய அப்படின்னா கூர்மையான. இந்த கூரிய அப்படின்னா சொல்லியபடி, சொன்னையா சொல்லுவல கூரிய சொன்னார்கள் சரியா, கூரியனா சொல்லியபடி. 43 பறவை. பறவை என்பதன் பொருள், பறவை என்பதன் பொருள் ஆன்சர் கடல். இந்த பறவை அப்படின்னா பறக்கும் இனம் சரிங்களா. இந்த பறவை அப்படிங்கிறது வந்து கடலை குறிக்கும், இந்த பறவை அப்படிங்கிறது வந்து பறக்கும் இனத்தை குறிக்கும் சரிங்களா. 44 அணை. அணை என்பதன் பொருள், அணை என்பதன் பொருள் ஆன்சர் பரப்பு. இந்த அணை ரெண்டு சுழினை வந்து அத்தனை எத்தனை சொல்லுவோம்ல அனைத்தும் அதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து அத்தனை இது கூட சேரும். இந்த அணை அப்படிங்கிறது வந்து வரப்பு. 45 ஆணை. ஆணை என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆணை அப்படின்னா என்ன கட்டளை சரிங்களா. மூணு சொல்லி நெய் வந்ததுன்னா கட்டளை குறிக்கும். இந்த ஆணை அப்படிங்கிறது வந்து யானை குறிக்கும் சரிங்களா. ஸோ யானை தான் இந்த ரெண்டு சொல்லி நெய் வந்ததுனால யானை ஆணை சரிங்களா. இது எல்லாமே முக்கியமான கேள்வி தான், தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். அரண். அரண் என்பதன் பொருள், அரண் என்பதன் பொருள் ஸோ ஆன்சர் மதில் சரிங்களா. ஸோ இந்த அரண் ரெண்டு சுழினின் வந்ததுன்னா சிவன் சரிங்களா. அரண் சிவன், அரண் அப்படின்னா என்ன மதில். அடுத்து வந்து பாருங்கள், நான் 47வது கேள்வி வந்து மிஸ் பண்ணிட்டேன் சாரி. 48வது கேள்வி ஆணி. ஆணி என்பதன் பொருள், ஆணி என்பதன் பொருள் ஆன்சர் இரும்புத்தூண். இந்த ரெண்டாவது அதாவது ரெண்டு சுழி நீ வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம், ஆணி மாதத்தை குறிக்கும். இந்த மூணு சுழி நீ வர்றது வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தூண் குறிக்கும். அடுத்து 49 செரித்தல். செரித்தல் என்பதன் பொருள், செரித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நம்ம சரியாக ஜீரணமாகலன்னு சொல்லுவோம்ல அதான் சீரணமாகல செரித்தல் சரிங்களா. ஸோ இந்த செரித்தல் அப்படின்னா திணித்தல் சரிங்களா. சரியாக செரிமானமாகல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமாதல்னு சொல்லுவோம். இந்த செரித்தல் அப்படிங்கிறது வந்து திணித்தல் சரிங்களா. அடுத்தது 50வது கேள்வி நிறை. நிறை என்பதன் பொருள், நிறை நிறைனா என்ன வரும் வரிசை. இந்த நிறை அப்படின்னா நிறைந்து வைத்தல் சரிங்களா. நிறை அப்படிங்கிறது வந்து வரிசை, இந்த நிறை அப்படிங்கிறது வந்து நிறைத்து வைத்தல். அடுத்து வந்து பாருங்கள் 51வது கேள்வி மரம். மரம் என்பதன் பொருள், மரம் என்பதன் பொருள் ஆன்சர் தரு. ஆன்சர் ஆப்ஷன் சி தரு. இந்த மரம் அப்படின்னா வீரம் சரிங்களா. மரம்னா என்ன தரு, இந்த ரம் அப்படின்னா வீரம். 52 பரி. பரினா என்ன குதிரை, பரினா குதிரை. இந்த பரி அப்படின்னா பறித்து கொள்ளுதல் சரிங்களா. பரினா குதிரை, இந்த ரி அப்படின்னா பறித்து கொள்ளுதல். இதெல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். பொறி. பொறி என்பதன் பொருள், பொறி என்பதன் பொருள் ஆன்சர் நெல் பொறி. இந்த பொறி அப்படிங்கிறது வந்து இயந்திரம் சரிங்களா. இந்த பொறி வந்து நம்ம சாப்பிட்றோம்ல அந்த நெல் பொறி பொறி, இந்த ரீ அப்படிங்கிறது வந்து இயந்திரம். 54 அன்னம். அன்னம் என்பதன் பொருள், அன்னம் என்பதன் பொருள் ஆன்சர் மேல்வாய். இந்த அன்னம் அப்படிங்கிறது வந்து பறவை சரிங்களா. அன்னம் அப்படிங்கிறது வந்து மேல்வாய். இந்த ரெண்டு சுழியின் பறது வந்து பறவை சரிங்களா, பறவையை குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள் 55வது கேள்வி மரி. மரி என்பதன் பொருள், மரி என்பதன் பொருள் ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் இர, ஆப்ஷன் பி இர. இந்த மரி அப்படின்னா மான்குட்டி சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. மரினா என்னென்னா இர, இந்த ரி அப்படிங்கிறது வந்து மான்குட்டி. அடுத்து வந்து பாருங்கள் 56 அனல். அனல் என்பதன் பொருள், அனல். அனல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும், ஆன்சர் ஆப்ஷன் பி தாடி சரிங்களா. ஸோ அனல் அப்படிங்கிறது வந்து தாடி, இந்த அனல் அப்படிங்கிறது வந்து நெருப்பை குறிக்கும் சரிங்களா. ஸோ இந்த மூணு சுழி ரெண்டு சுழி அப்படின்னு வந்தனாலே நம்மளுக்கு அதுவும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கலாம் 57வது கேள்வி விரல். விரல் என்பதன் பொருள், விரல் விரல் என்பதன் பொருள் ஸோ ஆன்சர் கைவிரல் சரிங்களா. ஸோ இதெல்லாமே கை விரலை குறிக்கும். இந்த விரல் அப்படிங்கிறது வந்து வெற்றியை குறிக்கும் சரிங்களா. இந்த விரல் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம தெரிஞ்சிருக்கவும் மாட்டோம் சரிங்களா. நம்ம இந்த விரல் அதிகமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம், நம்ம பார்த்தாலே தெரியும் கை விரல் அப்படின்னு. இந்த விரல் அப்படிங்கிறது வந்து வெற்றி சரிங்களா. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கோம், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 58 என்ன. என்ன என்பதன் பொருள், என்ன என்பதன் பொருள் ஆன்சர் நினைக்க. இந்த என்ன அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்கறது சரிங்களா. மூணு சுழி இன்னும் வந்ததுன்னா நினைக்க, ரெண்டு சுழியின் என்ன அப்படின்னா கேள்வி. 59வது கேள்வி ஆண். ஆண் என்பதன் பொருள், ஆண் என்பதன் பொருள் ஆன்சர் பிள்ளை.
இந்த ஆண் அப்படிங்கிறது வந்து பசுவை குறிக்கும், சரிங்களா? ஸோ ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை, இந்த ரெண்டு சொல்லியின் வந்ததுன்னா பசுவை குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள் 60வது கேள்வி, குளம், குளம் என்பதன் பொருள், குளம் என்பதன் பொருள் ஆன்சர் இனம். என்ன இனம், என்ன குளம் அப்படின்னு கேட்குறவள்ள அதெல்லாம் வந்து இந்த குண்டுலாக வரும். இந்த குளம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலை, சரிங்களா? இந்த குளம் அப்படிங்கிறது வந்து நீர்நிலை. அடுத்தது 61வது கேள்வி, குழி, குழி என்பதன் பொருள், குழி என்பதன் பொருள் ஆன்சர் குளித்தல். இந்த குழி அப்படிங்கிறது வந்து பள்ளம், இதெல்லாமே நம்மளுக்கே தெரியும். குழி அப்படின்னா குளித்தல், குழி அப்படின்னா என்ன, பள்ளம். அடுத்து வந்து பாருங்கள் 62வது கேள்வி, நலிவு, நலிவு என்பதன் பொருள், நலிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நலிவுனா என்ன, ஆன்சர் ஆப்ஷன் டி, நோய், சரிங்களா? நலிவுன்னா என்ன, நோய். இந்த நலிவு அப்படிங்கிறது வந்து செறிவு, சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம் 63, ஊன், ஊன் என்பதன் பொருள், ஊன் என்பதன் பொருள் ஆன்சர் சோர், சரிங்களா? ஊன்னா சோறு, இந்த ஊன் அப்படின்னா மாமிசம், சரிங்களா? இந்த ஊன் அப்படின்னா சோறை குறிக்கும். இந்த ஊ ரெண்டு சுளை இன்னும் வந்ததுன்னா மாமிசம். அடுத்து 64, எல் என்பதன் பொருள், எல் என்பதன் பொருள் ஆன்சர் சூரியன். இந்த எல் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் வித்துக்கள் வரும்ல, அந்த எல், சரிங்களா? எல் அப்படிங்கிறது வந்து சூரியன், இந்த எல் வந்து எண்ணெய் வித்துக்கள். அடுத்து 65, கிளவி, கிளவி என்பதன் பொருள், கிளவி என்பதன் பொருள் சொல்லு. இந்த கிளவி அப்படின்னா முதியவரை குறிக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம அதிகமாக வந்து பாருங்கள். ஸோ இந்த கிளவி தான் நம்ம சொல்லுவோம், கிளவி அப்படிங்கிறது வந்து முதியவர்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ தவறு, இந்த கிளவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதோட சரியான ஆன்சர் வந்து சொல் தான், சரிங்களா? சரியான ஆன்சர் சொல் தான். நம்ம இந்த கிளவி தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா முதியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற கேள்விகள் தான். 66, களி, களி என்பதன் பொருள், களி என்பதன் பொருள் ஆன்சர் உணவு. இந்த களி அப்படிங்கிறது மகிழ்ச்சி, இந்த லி வந்ததுன்னா கோல், தடி, மிகுதி, இதெல்லாமே வரும், சரிங்களா? இந்த களினா உணவு, மகிழ்ச்சி, கோல், தடி, மிகுதி. அடுத்து 67, குளவி, குளவி என்பதன் பொருள், குளவி என்பதன் பொருள் வண்டி இனம், சரிங்களா? அது இந்த குளவி அப்படின்னா அம்மி, வீட்டில் அம்மி இருக்கிறதுல குளவி, ஸோ அம்மி. அடுத்து 68வது கேள்வி, மால், மால் என்பதன் பொருள், மால் என்பதன் பொருள் ஸோ ஆன்சர் பெருமை, திருமால், ஸோ இதெல்லாமே வரும், சரிங்களா? மால்னால் என்ன, பெருமை, திருமால். இந்த மால் அப்படிங்கிறது வந்து இர, சரிங்களா? இந்த மால் அப்படிங்கிறது வந்து இர, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே, சரிங்களா? ஆனால் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 69, கழகம், கழகம் என்பதன் பொருள், கழகம் என்பதன் பொருள் ஆன்சர் கூட்டமைப்பு. இந்த கழகம் அப்படின்னா சண்டை உருவாக்குதல், சரிங்களா? ஸோ அந்த லா வந்தது அப்படின்னா கூட்டமைப்பு, இந்த குண்டுலா வந்ததுன்னா சண்டை உருவாதல். 70வது கேள்வி, வளம் என்பதன் பொருள், வளம் என்பதன் பொருள் ஆன்சர் திசை, சரிங்களா? ஸோ இந்த வளம் அப்படிங்கிறது வந்து செல்வத்தை குறிக்கும், சரிங்களா? இந்த வளம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ வளம் அப்படிங்கிறது வந்து திசை, இந்த வளம் நம்மளுக்கு தெரியும். வளம் அப்படின்னா என்ன, செல்வம். 71வது கேள்வி, அருமை, அருமை என்பதன் பொருள், அருமை என்பதன் பொருள் ஆன்சர் சிறப்பு. இந்த அருமை அப்படிங்கிறது வந்து நிலையின்மை, சரிங்களா? அருமை அப்படின்னா என்ன, சிறப்பு. இந்த அருமை அப்படிங்கிறது வந்து நிலையின்மை. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாமா, 72வது கேள்வி, மறை, மறை என்பதன் பொருள், மறை என்பதன் பொருள் தாமரை, சரிங்களா? மறைனா தாமரை. இந்த மறை அப்படிங்கிறது வந்து வேத நூல்களை குறிக்கும், சரிங்களா? மறை அப்படிங்கிறது வந்து வேத நூல்களை குறிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 70 கொஷின்ஸ்னே வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒளி வேறுபாடில் வந்து 70 கேள்வி பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ அண்ட் ஓல்டு புத்தகத்தில் இருக்கிற சொல்லும் பொருளும்ல வர கொஷின்ஸ் தான் எல்லாமே, சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும், கம்பல்சரி உங்களுக்கு வந்து இதிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? நம்ம வந்து நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டே கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி வந்து மார்னிங் டைமில் வந்து உங்களுக்கு தமிழ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம், சிலபஸ் வாரியாக, சரிங்களா? ஸோ சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைம் வந்து தமிழை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ஜிஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்கு, அதே மாதிரி சயின்ஸு, மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ் டாப்பிக்கில் வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே சிலபஸும் கவர் பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 100 டேஸ் 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் கூட நீங்கள் ஜாயின்
ஜாயின் பண்ணி டெய்லி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம் மாதிரி 200 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ், சரிங்களா? 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் லைன் பை லைன் கொஷின்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு கவிஞர்கள் பத்தின எல்லாமே தனித்தனியாக டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வரை எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இல்லை, ஸோனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில் வந்து கேட்டு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.